இந்த காலை தியானத்திற்கு உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன் யாத்திராகவும் மூன்றாவது அதிகாரத்தில் மோசையின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி விரும்புகிறேன் மோசையை தேவன் அழைப்பதற்கு முன்பதாக ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் மீதியான் தேசத்திலே அவன் நாடுகளை மெய்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு திருமணம் ஆகியிருந்தது அவனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் தேவன் அவனை ஒரு நாளிலே அழைத்தான் அவனை தேவன் அழைத்த பொழுது அவன் அநேக சாக்கு போக்குகளை சொன்னான் மோசையை தேவன் அழைத்த பொழுது இஸ்ரேவேலின் தேவனையும் மோசே நன்றாய் அறிந்திருக்கவில்லை காரணம் அவனுடைய பெரும்பான்மையான நாட்கள் அரண்மனையிலே செலவு செய்யப்பட்டது எகிப்தியரோடு கூட அவன் வளர்ந்தான் எய்தியரின் கலாச்சாரத்தை கற்றிருந்தான் எய்தின் மொழி அவனுக்கு நன்றாக தெரியும் அந்த கல்வி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இஸ்ரவேலின் தேவனைப் பற்றியோ அதிகமாய் அறியவில்லை தேவனுடைய கிருபியினாலும் அவனுடைய தாய் அவனை மிக இளம் பிராயத்திலே வளர்த்தபடியினாலும் தான் இஸ்ரவேலன் என்பதும் தான் ஒரு அடிமையாய் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் ஆனால் அரண்மனையிலே வளர்கிறேன் என்பதும் அவனுக்கு தெரிய வந்திருந்தது தேவன் பொழுது அவனை அழைக்கிறார் அழைத்த பொழுது மோசே அநேக சாக்கு போக்குகளை சொன்னான் அவன் சாக்கு போக்குகளை சொன்ன பொழுது அவனுடைய மனதிலே இருந்தது என்னவென்று சொன்னால் தேவன் தன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி எண்ணினான் யாத்திராக மூன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இசிறவில் புத்தரை ஏற்பிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் என்னை போய் அழைக்கிறீரே எனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் எப்படி அந்த பணியை செய்ய முடியும் என்னை பற்றி உமக்கு தெரியாது யார் உன்னை அனுப்பினது என்று சொல்லி கேட்டாலே உம்மை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது என்னை இந்த ஜனங்கள் நம்ப மாட்டார்கள் நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ள ஒரு மனிதன் நன்றாய் பேச முடியாது அதனாலே நீர் வேறு யாரையாவது அனுப்பும் தவறான நபரை நீர் அழைக்கிறீர் என்று சொல்லி அவன் சொன்னான் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் ஆண்டவர் மோசையை அறிந்திருந்தார் எப்பொழுதே அறிந்திருந்தார் என்று சொன்னால் அவன் பிறந்ததிலிருந்து அதுதான் நமக்கு தெரியும் எரேமியாவின் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் எரேமியா திக்கதசியை தேவன் அழைத்த பொழுது அவனுக்கு தேவன் சொன்ன வார்த்தை இவைகளாக இருக்கிறது நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் எரேமியா முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் எரிமையா சொல்லுகிறான் நான் சிறுப்பிள்ளை எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார் அதோடு கூட நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பிரித்து எடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதசியாக நியமித்து விட்டேன் என்று சொல்லுகிறார் இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார் என்று சொன்னால் அவன் யார் எப்படிப்பட்டவன் என்பதை அறியாமல் அழைப்பது கிடையாது தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே ஒரு மனிதனை அழைக்கிறவராக இருக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்திலே கிதியோனை ஆண்டோர் அழைக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றுதான் பேச்செய்ய ஆரம்பிக்கிறான் ஆனால் அவன் பயந்து போனவனாயிருக்கிறான் கிதியோனும் பதினைந்தாம் வசனத்திலே ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேல் எதனால் ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் தன்னுடைய பலவீனத்தை குறிப்பிடுகிறார் இதெல்லாம் உமக்கு தெரியாத ஆண்டவரே மனாசையில எங்களுடைய குடும்பம் தான் எளிய குடும்பம் அந்த குடும்பத்திலே நான் தான் கடைசி பையன் என்னை போய் அழைக்கிறீரே என்று சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் அழைக்கிறார் மோசையும் அழைக்கிறார் நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஆடுகளோடு கூட பேசி தன்னுடைய பேச்சின் வலிமையை ஒருவேளை மோசே இழந்து போயிருந்திருக்கலாம் மோசையை பற்றி அப்போ நடபடிகளிலே நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே மோசைத்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கியிலும் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வாக்கிலும் செய்கியிலும் வல்லவனானான் எய்த்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் இப்பொழுது சொல்லுகிறான் நான் திக்குவாய் மந்த நாவு என்று சொல்கிறான் ஒருவேளை அந்த நாற்பது ஆண்டுகள் ஆடுகளோடு கூட மே மே என்று சொல்லி பேசிக்கொண்டு அவன் திரிந்தபடியினாலே மனிதர்களோடு கூட பேச முடியாதவனாய் போய்விட்டானோ என்னவோ தெரியவில்லை ஆனால் ஆண்டவர் அவனை அழைக்கிறார் மோசையை ஆண்டவர் அறிந்திருந்தார் அவனை உயிரோடு கூட காத்தார் மற்றபடி அவன் ஆற்றிலே எரிந்து கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அவன் பிறக்கும் பொழுதே அவன் ஆண் இருந்தபடியினாலே கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் எத்தனையோ பிள்ளைகள் அவன் காலத்தில் பிறந்தவர்கள் செத்து கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் மோசையை காத்தார் எதற்காக அவனை ஏற்கனவே இஸ்ரேவலின் இரட்சகனாக அவனை பிரித்தெடுத்தார் தெரிந்து கொண்டார் மோசைக்கு அது தெரியாது மோசை அதை அறியாதவனாக தான் இருந்தான் அவனை தேவன் பிரித்தவராக இருக்கிறார் மோசையின் அறியாமையை நாம் இங்கே பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் தேவன் நம்மை அழைக்கும் பொழுது தேவன் நம்மை ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அநேக சாக்கு போக்குகளே சொல்லுகிறோம் ஏதோ தேவ நம்மை பற்றி அறியாதவர் போல நம்மை பற்றி தெரியாதவர் போல நாம் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் மோசை அப்படி பேசினான் ஆனால் தேவன் தான் அந்த மோசையை மரணத்திலிருந்து காத்தவர் எதற்காக காத்தார் என்று சொன்னால் அவனை ஒரு நாளிலே அவர் அழைக்கப் போகிறார் என்பது தெரியும் இஸ்ரவேலை எய்த்திலிருந்து மீட்கும் ரட்சகனாக அவன் செயல்பட போகிறான் என்பது தெரியும் அதற்காக தான் தேவன் அவனை தெரிந்தெடுத்திருந்தார் நியமித்திருந்தார் ஏற்படுத்தியிருந்தார் அதற்காக தான் அவனை அரண்மனையிலே வளர ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அவனை உருவாக்கும்படியாக பலவிதமான காரியங்களை கற்று தேரும்படியாக அவனை அரண்மனையிலே வளர்த்தார் மற்றபடி அவன் சேற்றிலே உழன்றிருக்க வேண்டும் செங்கல்களை செய்திருக்க வேண்டும் சுற்றிருக்க வேண்டும் கடினமான வேலையிலே சிக்கி இருந்திருக்க வேண்டும் ஆனால் மரணத்திலிருந்து காக்கப்பட்டது மட்டுமல்ல அவனை ஆண்டவர் உருவாக்கினார் எதற்காக அவன் வரும் நாட்களிலே செய்ய வேண்டிய பணியை அவன் சிறப்பாக செய்வதற்காக அவனை உருவாக்கினார் அது மட்டுமல்ல மோசே பற்றி நாம் வாசிக்கும் பொழுது அவனுக்கு தன் ஜனத்தை பற்றி தான பாரத்தையும் கொடுத்திருந்தார் அவன் பாரமற்றவன் அல்ல எப்ரேர் பதினோராவது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இருபத்தி நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் அதை பாக்கியமாக நின்னான் கிறிஸ்துவி நிமித்தம் வருகிற பாடுகளை பாக்கியம் என்று நினான் தன்னுடைய ஜனங்களோடு கூட படப்போகிற பாடுகளை பாக்கியமாக நின்னான் அரண்மனையிலே வளர்ந்த வாழ்க்கையே பாக்கியமாக என்னவில்லை அதை அவன் தூக்கி எறிந்து விட்டான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை தூக்கி எறிந்தான் மோசேனின் உள்ளத்திலே தேவனந்த பாரத்தை வைத்திருந்தார் அவனை உயிரோடு கூட காத்தார் அவனை பலவிதங்களிலே உருவாக்கினார் அது மட்டுமல்ல அவனுக்கு பாரத்தையும் கொடுத்திருந்தார் எப்பொழுது ஆண்டவர் அவனை அழைக்கிறார் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசுகிறார் யாத்திராக மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க எப்பொழுதும் இஸ்ரவேல் புத்தரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது எய்தியர் அவர்களே ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் நீ இஸ்ரேல் புத்தராகிய என் ஜனத்தை ஏய்பிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் தேவன் இப்பொழுது அழைக்கிறார் அவர் அறியாமல் செய்யவில்லை எல்லாவற்றையும் அறிந்தவர் மோசையை உருவாக்கினவர் மோசைக்கு பாரத்தை கொடுத்தவர் இப்பொழுது அவனை அழைக்கிறவராக இருக்கிறார் இடையிலே நினவோ நடந்து போனது ஆனாலே மோசை குழம்பி போயிருக்கிறான் அதெல்லாம் மோசையினுடைய அவசரமாக இருந்திருக்கலாம் அறியாமையாக இருந்திருக்கலாம் இப்பொழுது தேவன் அறியாமல் செயல்படவில்லை தேவன் எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகிறார் இன்றைக்கி நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே சாக்கு போக்குகள் நாம் சொல்லக்கூடாது நம்முடைய பலவீனங்களை அவர் அல்ல எல்லாம் அறிந்தவர் ஆனால் இதற்காக தானே நம்மை உருவாக்கி இருக்கிறார் இதற்காக தானே நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்து இந்த நாள் மட்டும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே பாரத்தையும் கொடுத்திருக்கிறாரே இன்றைக்கு தேவனுடைய அழைப்பை நம்முடைய பயத்தினாலே புறக்கணித்து விடக்கூடாது நான் முடியாதென்று எண்ணுகிறதுனாலே தேவ நம்மை அழைப்பதை மறுத்துவிடக்கூடாது மோசே சாக்கு போக்குகள் சொன்னான் தேவன் சரியாகவே செய்தார் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னார் மோசை அதன் பின்பதாக எவ்வளவு அற்புதமாக தேவன் கொடுத்த பணியை செய்து முடித்தான் மோசையோடு கூட பேசினது போல தேவன் வேறு யாரோடும் பேசினதில்லை அதன் பின்பதாக நாற்பது நாட்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தான் அவனுடைய முகம் பிரகாசித்தது அதை ஜனங்கள் பார்த்தார்கள் நியாயப்பிரமாணம் அவன் மூலமாய் கொடுக்கப்பட்டது ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல நான் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினேன் என்று சொல்லுகிறா வேறெந்த திர்குதர்சியோடும் தெய்வன் பேசினதில்லை மோசையை போன்ற ஒரு திர்க்குதர்சி அப்புறம் எழும்பினதில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படியானால் தேவன் சரியாக தானே அழைத்திருந்தார் ஆனால் மோசையோ தவறான நபரை அழைப்பதாக எண்ணிக்கொண்டு ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னான் வேறு யாரையாவது அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோமா என்னால் முடியாது நான் தோல்வியை கண்டவன் எனக்கு இது முடியாது அது முடியாது என்று சொல்லி சாக்கு போக்குகளை சொல்வோமானால் இழக்கப் போகிறவர்கள் நாம் தானே ஒளிய நம்முடைய தேவன் அல்ல தெய்வ நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட உருவாக்கி இருக்கிறாரே உருவாக்கினவர் பயன்படுத்த விரும்ப மாட்டாரா எவ்வளவு கற்பனையோடு கூட நம்மை பாதுகாத்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை உருவாக்கி நமக்கு பாரத்தையும் கொடுத்து வழி கொண்டு வந்தவர் இடையிலே நடந்த ஏதோ ஒரு சில தோல்விகள் நிமித்தமாக நமக்கு முடியாது என்ற முடிவுக்குள்ளாய் வர முடியுமா முடியாது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய பழக வேண்டும் மோசை கீழ்ப்படிந்தான் மோசையை போன்ற ஒரு தீர்க்கதை அப்புறம் எழும்பினதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோமே அந்தபடியாக தேவன் என்னையும் உங்களையும் பயன்படுத்த முடியும் அவருக்கு ஆம் என்று சொல்வோம் அவருக்கு கீழ்ப்படிவோம் நம்முடைய பலவீனங்களையும் நாம் அவரிடத்தில் சொல்லலாம் அப்பொழுது அவருடைய பலத்தினாலே நம்ம இடைக்கெட்டுவார் இந்த பூமியிலே தேவனுக்காக நாம் பெரிய காரியங்களை செய்து முடிக்கலாம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்